கிறிஸ்துவை நாம் முக்கிய சோத்திரம் உள்ளவர்களாக என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் மோசஸ் பிரேம்குமார். சின்னச்சேட்டார் பகுதியில் இசி ஸ்தாபனத்தில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பெரிய காரியங்களை கற்று செய்திருக்கேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். என்னுடைய வாழ்க்கை நடந்து போயிட்டு இருந்தது. அந்த சில நிமிடங்களில் குஞ்ச நாட்களுக்குள்ளாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமானது. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் கடவுளுக்குள்ளே எப்போவுமே பக்தி வைராக்கியமாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உடையவேன். எப்போவுமே அதிகாலையில் எழுந்திருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே காலையில் ஒரு சிலைக்கு முன்பதாக பூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலைக்கே கடந்து போவேன். என்னுடைய ஏரியா பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த காரியங்கள் தெரியும். நான் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே இவ்வளோ பக்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்கும்போது நான் எல்லா பாவத்திலையும் எல்லா குடி எல்லா போதை அடிமைத்தனத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து எல்லா பசங்களோடு சேர்ந்து நான் பண்ணாத தவறே இல்லை. எல்லா தவறுகளையும் என்னோடய வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளுக்குள்ளாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய தகப்பனாருக்கு உடல் பலவீனம், அதுமித்தமாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்தோம். அதற்கப்புறம் எங்கள் அப்பா வேலை செஞ்ச கம்பெனியை எடுத்து மூடிட்டாங்க. எங்கள் அப்பா அங்கே ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு எல்லா எம்ப்ளாயீஸ் கூட ஒரு சீட்டு போட்டிருந்தார். அது எல்லாருக்கிட்டேயுமே காசு வாங்கி அதை அவங்கக்கிட்டே ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதுக்கு வருகிற வட்டியை வாங்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. அந்த பிரச்சனை இருக்கிற டைமில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுபவித்தோம். அதுக்கப்புறம் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே காசு கொடுத்தவங்க காசு வாங்கினவங்க எல்லோரும் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. ஆனால் காசு கொடுத்தவங்க மட்டும் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஏன்னா நான் அந்த டைம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ரொம்பவே குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, பண தேவைகள் அதிகமாக இருந்தது. அந்த டைமில் தான் என்னோட கூட படித்த குளோரின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அந்த மகள் மூலயமா தான் இயேசப்பாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மகள் தான் முதலாவது தேவனை பற்றி என்னிடத்தில் அறிவித்தாங்க. அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு தடவை மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இரண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இதுமாரி ஒரு புதிய உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாய, அந்த உலகத்தில் நம்ம எல்லாமே சுதந்திரமாக வாழலாம், எந்த ஒரு கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை, அந்த இடத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுப்பாவோட இரண்டாம் வருகை குறித்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ உண்மையிலே கடவுள் இருக்காங்கன்னா அந்த கடவுள் என் கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க தொடங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோடய வேலையில் நான் முதலாவது என் குடும்ப கஷ்டமாக இருக்கும்பொழுது நான் முதலாவது ஒரு ஆவின் அதாவது ஒரு பால் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். திரும்ப பகலுமா வேலை செஞ்சோம். அந்த காசை வச்சு என்னோடய குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த டைம்லேயும் கரெக்டாக தேர்ட் இயர் முடிச்சிட்டேன். காலேஜ் முடித்த உடனே ஒரு பால் மாதாவரம் பால் பண்ணை எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். அந்த கம்பெனியில் நைட் வேலைக்கு போயிட்டு லோட்மேனாக சேர்ந்தேன். அங்கே அநேக காசு வந்தது மாதம் மாதம். ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட கூட சகஜமாக பேசுறது பழகிறது அவங்களோட சேர்ந்து எல்லா தவறான காரியங்களும் நான் மீண்டும் செய்ய ஆரம்பித்தேன். அது மித்தமாக இன்னும் பாவத்துக்குள்ளே அடிமையாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் தான் என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த குளோரின்ற மகள் தான் திருமணம் செய்து கொண்டான் என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த டைமில் அவங்க எப்போவுமே வீட்டில் ஈவினிங் டைம் ப்ரே பண்ணும்போது என்னை கூப்பிடுவாங்க. நான் அப்போ அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ போகும்போது நான் குடிக்கிறது என்னுடைய தவறான பழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது எல்லா காரியங்களும் அந்த மகள் அந்த பையனுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்போ அவங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் தப்பு, இந்த பாவத்தெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது புரியலை. அப்போ அதுக்கப்புறமேட்டு அவங்க பைபிள் எடுத்து இதில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர், முதலாவது உலகம் எப்படி படைக்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க முதலாவது ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து காமிச்சாங்க. அது முக்கியமாக இவ்வளோ பெரிய விஷயம் அப்போ தான் எனக்கு தெரியும் பைபிளில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, அதை அப்படியே விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டுமா அந்த பாவ வாழ்க்கையில தொடர ஆரம்பித்தேன். குறிப்பிட்ட காலத்தில் தேவன் மறுபடியும் என்னோட கூட இடைப்படுற மாதிரி குளோரி, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் எங்கே சர்ச்சுக்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. நான் அப்போ அவங்களோட சரி கூப்பிட்றாங்களே என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன். அது முக்கியமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலை. கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அவங்க சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சர்ச்சுக்கும் அவங்களோட சேர்ந்து நான் போனேன். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது ஒரு 2-3 வாரங்கள், அதாவது ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாகவே அவங்க ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நீ எடுத்துக்கோ ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம்னா என்னன்னே தெரியாமல் அவங்க எடுக்கிறாங்க, நம்மளும் கூட எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலிக்கு அந்த ஞானஸ்தானத்தை எடுத்தேன். ஞானஸ்தானத்தை எடுத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாகவே அடிமையாக போனேன். அதை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. மறுபடியும் அந்த மகள் இந்தமாரி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தவறெலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கூட பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்ன ஏசுபா பற்றியே சொல்லிகிட்டு இருக்கு, அப்போ உண்மையான கடவுள்னா என் கூட மறுபடியும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு நாள் நான் வேற ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணேன், அதாவது கனி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு மூலக்கடையில் இருக்குது. அந்த வேலையில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளைக்குள்ளாகவே அந்த மகள் மறுபடியும் எனக்கு இடத்துல கால் பண்ணி இந்தமாரி சர்ச்சைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இயேசுப்பா பற்றியே சொல்லிகிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் சர்ச்சைக்கு கூட்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கலாம் எனக்குள்ளாகவே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு விளையாட்டாக தான் தெரிஞ்சது. அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் அந்த கனி என்டர்பிரைசஸ் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது கையில் என்னோடய வண்டி எடுத்துக்கிட்டு நான் வெளியே வந்தேன். அங்கேருந்து வேற ஒரு சைட்டுக்கு போகணும். அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் இப்போ போகிறேன், எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஆனால் எனக்கு எந்த ஒரு அடியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீங்கள் உண்மையான கடவுள்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் நான் வண்டி எடுத்துகிட்டு வெளில ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் போகும்போது நான் போகிற ரூட் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் வந்தவர் அந்த ரூட்டில் அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, அது ஒரு ஒன்று. அந்த இடத்துல எனக்கு முன்பதாக வந்து மோதி வண்டி கீழே விழுந்து நானும் கீழே விழுந்தேன், ஆனால் எனக்கு எந்த அடியும் படல. நான் வண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு யோசிக்கிறேன், இது எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை தற்சமயமாக நடந்ததோ இல்லை நம்ம கேட்டதுனால தான் நடந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வரும்போது மறுபடியும் ஒரு யோசனை வருது, சரி மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே யோசிக்கிறேன். ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்கணும், ஆனால் எனக்கு எந்த அடியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே இடத்துல என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், அப்போ தான் நான் உண்மையான கடவுள்னு சொல்லி நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்கு முன்னாடி கிராஸ் பண்ணுறதுனால ஏறி கிராஸ் பண்ணும்போது சறுக்கி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து பின்னாடி வந்த லாரிக்காரன் என் பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சு நீ நிப்பாட்டி உன்னை கடவுள் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அப்போ ஒரு சின்ன யோசனை, நான் கேட்ட உடனே இது எப்படி நடந்தது, அப்போ உண்மையாலே கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் அதை அப்படியே விட்டுட்டேன். இதை யோசிச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது மறுபடியும் அந்த குடி பழக்கங்கள் எல்லாமே அடிமையாகி ஒரு மாதத்துக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் படுத்த படுக்கையான. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எல்லாம் ஃபுல்லாக குடி தான் காரணம். என்னுடைய குடலெல்லாம் ஃபுல்லாக அல்சர் வந்து எல்லாமே புண்ணாயிடுச்சு. புண்ணாகி உண்மையிலே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1.5 மாதம் படுக்கையிலே தான் இருக்கிறேன். என்னால் எழுந்து நடக்க முடியல. எழுந்து நடந்து போகிறேன்னா பாத்ரூம் மாத்திரம்தான் போவேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன். பெட்டில் படுத்திருப்பேன் இல்லைனா கீழே படுத்திருப்பேன். வெறும் டவுல் மட்டும்தான் கட்டியிருந்தேன். என்னுடைய கையை பார்க்கும்போது அப்போ எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் கை பிடிக்கும் போது என்னுடைய கை சைஸுக்குள்ளேயே என் கை அடங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இதோட உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா, இது வரைக்கும் சரியாகலையே, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம், என்னால் அது வரைக்கும் சுகமாகவே ஆக முடியல, எல்லா வைத்தியமும் எல்லா இயற்கை வைத்தியம் எல்லாமே பண்ணாங்க, அது வரைக்கும் நல்லாவே ஆகலை. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு குளோரி, அந்த மகள் மறுபடியும் அவருடைய கணவர் அவருடைய சகோதரன் எல்லாரையும் கூட்டிகிட்டு என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த நாள் தான் இந்த வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். அந்த நாள் என்னை வந்து பார்க்க வந்த அந்த நாள் ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது. அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பிரேம் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு ஜபந்தான் பண்ணினாங்க. உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ அறிக்கையிடு, நீ செஞ்ச தப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லு, கண்டிப்பா ஏசப்பா உன்னை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜபம் பண்ணி அவங்க ஜப தண்ணின்னு சொல்லிட்டு அதில் ஜப எண்ணெயை விட்டு எனக்கு அதை கொடுத்தாங்க. நான் அதை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசமாக எழுந்து நடக்க முடியாத நான் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுடைய சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு சாட்சி சொன்னேன், இதுமாரி தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 மாசமாக எழுந்திருக்கவே முடியாத எனக்கு அன்னைக்கு நான் பாவம் மன்னிப்பு, அதாவது ஆண்டவர் நிச்சயமாகவே என்னோடய பாவத்தை மன்னிப்பார்னு சொல்லும்பொழுது நான் என்னோடய பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணி நான் தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். அதே போல் தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அதே போல் திருச்சபையில் நான் போய் சாட்சியாக தேவன் பண்ணேன். அது மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை தேவனோட வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தார். என்னோடய ரட்சிப்பு பிறகு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் மாற ஆரம்பிச்சது. முதலாவது என் குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள், எல்லா கடன் பிரச்சனையும் தேவன் மாற்றணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அதே போல் என் குடும்பத்தில் இருந்த அநேக கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்றினார். என்னுடைய எல்லா நகையும் என்னுடைய தாயோட எல்லா நகையும் விற்று எல்லாருக்கும் கடன் அடைச்சோம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரிடத்துல இருந்தும் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனது, அதாவது எங்கள் அப்பா போட்ட சீட்டு நிமித்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை எல்லாவற்றையும் சரி செஞ்சோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சுகமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் முதலாவது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. எங்கள் வீடு ஒரு வீடு கட்டி பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டில் நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கும்போது எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனாலும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். என் வீட்டில் சிவரெல்லாம் இடிஞ்சி, அதாவது ஒரு ஒரு பக்கமாக செங்கல் தெரிகிற அளவுக்கு அந்த பூசின கல்லெல்லாம் கொட்டி இருந்தது, பூசின மண்ணெல்லாம் கொட்டி இருந்தது, அந்த அளவுக்கு வீடு இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனாலும் ப்ரேயர் பண்ணேன் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவன் எங்கள் குடும்பத்தில் ஒரு பாத்ரூம் கட்ட உதவி செய்தார். அதுக்காக ரொம்ப அநேக நாட்கள் ஜெபித்திருக்கேன். நான் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவிலேயே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாத்ரூம் கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தையும் அதேமாரி எங்கள் வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனால் அதுக்கான பணமே இல்லை. எங்கள் அப்பா கிட்டே வெறும் 6000 ரூபா கொடுப்பா, அந்த மண்ணை வாங்கி நம்ம பூசிடலாம், ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே 6000 ரூபா காசு வாங்கி லோடு மண் இறக்கணும். இறக்கின கொஞ்ச நாளுக்குள்ளாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மண் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி எல்லாம் தண்ணியில் கலந்துருச்சு. எங்கள் அப்பா திட்டினார், அந்த 6000 ரூபா கொடு வச்சுருந்தா ஏதாவது வேறு எதுக்காக செலவுக்கு ஆகிருக்கும், நீ எடுத்து வேஸ்ட்டு பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இதுக்கப்புறம் என்கிட்ட காசே இல்லை, இந்த மண்ணை வச்சு தான் நாங்கள் எல்லாமே காரியத்தையும் பண்ணணும், எங்களுக்கு எப்படியாவது பணத்தேவைகளை சந்திங்க, நாங்கள் வீட்டை ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சு கொண்டு வந்தோம். அந்த நேரத்தில் நான் காலையில் இரவு செபிக்க ஆரம்பித்தேன் கர்த்தர். அதே போல் என்னோடய பணத்தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். சந்தித்தது மாத்திரமல்ல, எந்த அந்த 6000 ரூபா மணலை கொட்டி ஆரம்பித்தோமோ அதுலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஆனாலும் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் எங்கள் வீட்டில், அதுலேயும் சின்னது தான். இப்போ தேவன் எங்களுக்கு 3 பெட்ரூம் கட்டுற அளவுக்காக தேவன் வீட்டை பெரிதாக கட்டி கொடுத்தார். அந்த எல்லா பணத்தேவைகளும் கர்த்தர் சந்தித்தார். நாங்கள் வெறும் 6000 ரூபா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடு செலவு பண்ணி கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக கர்த்தர் கொடானக்குடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணனுடைய திருமணம், உள்ளே சொல்லப்போனால் வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஆகாத காரியம். ஏன்னா 3 லட்சம் ரூபா வீட்டுக்கே நாங்கள் செலவு பண்ணிட்டோம், உடனடியாக திருமணமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது, இதுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை மித்தமாக சரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எல்லார் இடத்துலையும் கேட்டிருந்தோம், எல்லார் இடத்துலையும் கேட்டது மாத்திரம் இல்லை, தேவன் இடத்துல முதலாவது நான் ஜெபம் பண்ணேன். என் குடும்பத்தில் எப்படி இவ்வளோ காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாய் இடத்துல கேட்டேன். ஆனாலும் கர்த்தர் செய்வார், நிச்சயமாக நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுள் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அதே போல்
நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி எங்கள் அண்ணனுடைய திருமணத்தை கத்தர் சிறப்பாக செய்ய கத்தர் உதவி செய்தார். அதன் பிறகு என்னால் சரியாக திருச்சபைக்கு போக முடியல, பக்கத்துலேயே ஏதாவது திருச்சபை இருந்தால் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருந்தேன். அதே போல் பக்கத்தில் இருந்த ஈசி சர்ச்சிலேருந்து பாஸ்டரையா என்னிடத்துல வந்து பேசினார், இதுமாரி பக்கத்தில் தானே இருக்க சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு வரலாமே, நீயா எங்கேயோ இருக்கிற சர்ச்சுக்கு போகிற, இங்கே இருக்க மக்கள் உனக்கு ரசிக்கப்படணும்னு தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அப்போ உடனே நான் யோசித்தேன், அதே போல் ப்ரேயர் பண்ணேன், மறுபடியும் அதே பக்கத்தில் இருந்த ஈசி சர்ச்சுக்கு அந்த பாஸ்டரையா சொன்னது போல் நான் சர்ச்சுக்கு போய் சேர்ந்தேன். சேர்ந்து கத்தர் என்ன அதன் மூலயமா எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அங்கே இருக்க சர்ச்சில் இருக்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன், ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஐயா மூலயமா பைபிள் காலேஜ் சேர்ந்து இறை கல்லூரியும் முடிக்க கத்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, அதற்கு பிறக யூத்தையும் நான் தான் லீட் பண்ணுறேன். அதற்கு பிறக தேவன் என்ன இல்லை திருச்சபைக்கு எடுத்து பயன்படுத்தினார். ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா கூட நான் பயந்து ஒதுங்கி போய் நிற்பேன், ஆனாலும் எல்லாருக்கும் முன்பதாகவும் பேசும்படியாக கத்தரன் எடுத்து பயன்படுத்தினார். அதே போல் உங்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு படியாக முன்னேற்ற பாதையில் நடத்தினார். தேவனை தெரிந்து கொண்டேன், அமித்தமாக ரசிக்கப்பட்டேன், திருச்சபைக்கு வந்தேன், தேவன் ஊழியத்தை செய்ய வச்சேன், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய அற்புதங்களை தேவன் செய்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாமே தேவனுடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம். நிச்சயமாக தேவன் என்னையும் எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் உங்களையும் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறேன். இந்த சாட்சியை நீங்கள் பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் அநேகருக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இந்த வீடியோவை பார்க்கட்டும். என்னை பயன்படுத்தின தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.